அன்பு மாணவர்களே வணக்கம். 9ஆம் வகுப்பு இயல் 8 யாப்பிலக்கணம். அந்த இலக்கணத்தை பார்க்க போறோம். யாப்பின் உறுப்புகள் கவிதை இயற்றும் முறைகளை. ஒரு கவிதை எழுதணும்னா அதுக்கு என்ன இலக்கணம் அப்படின்னீங்கன்னா அதை சொல்றதுதான் யாப்பிலக்கணம். அதத்தான் இங்க சொல்றாங்க. கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணமே யாப்பிலக்கணம். இது பாக்கள் பற்றியும் அவற்றின் உறுப்புகள் பற்றியும் விரிவாக பேசுகிறது. பா அப்படின்னா பாட்டுன்னு அர்த்தம், செயல்னு அர்த்தம், கவிதைன்னு அர்த்தம், எப்படி என்னாலும் எடுத்துக்கலாம். அப்ப பாக்கள் பற்றியும் வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா அப்படின்னு பா வகை நான்கு உண்டு. அதை பற்றியும் அதோடைய உறுப்புகள் பற்றியும் இங்கே நம்ம பார்க்குறோம். உறுப்பியலில் யாப்பின் உறுப்புகள் 6: எழுத்து, அசை, சீர், தழை, அடி, தொடை ஆகியவை இங்கு 6 வகை. அதில் மொதல் இது எழுத்துனா என்ன? யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் குறில், நெடில், ஒற்று என 3 வகைப்படும். குறிலெழுத்து எது, நெடிலெழுத்து எது, ஒற்றெழுத்து, அது தெரியணும். குறில் 5, நெடில் 7 இல்லையா? ஒற்றெழுத்து புள்ளி வச்ச எழுத்து தான் ஒற்று. இது தெரிஞ்சிருச்சுன்னா போதும். இதுதான் அடிப்படை. அடுத்து அசைனா என்ன? எழுத்துக்களால் ஆனது அசை எனப்படும். ஓரெழுத்தோ இரண்டெழுத்தோ நிற்பது அசையாகும். ஒரு எழுத்து இல்லைன்னா ரெண்டு எழுத்து கூட ஒரு ஒற்று, அப்படி எப்படி வேணாலும் வரலாம், அதுதான் அசை. அது நேரசை, நிறையசை என இரு வகைப்படும். அசை பிரிப்பில் ஒற்றெழுத்தை கணக்கிடுவது இல்லை. ஒற்றெழுத்தை கணக்கிலேயே சேர்த்துக்க மாட்டாங்க. இப்போ நேரசைனா என்ன, நிறையசைனா என்ன, நேரசை அதுக்கு உண்டான இலக்கணம் என்ன, குறில் தனித்து, அதைத்தான் இங்கே உங்கள் புக்கில் தனிக்குறில் அப்படி கொடுத்துருக்காங்க. குறில் தனித்து, தனிக்குறில், எடுத்துக்காட்டு பா, தனிக்குறில் பிளஸ் ஒற்று பல், தனி நெடில் பா, தனி நெடில் பிளஸ் ஒரு ஒற்று. இது குறில் தனித்து, குறில் ஒற்று, நெடில் தனித்து, நெடில் ஒற்று அப்படின்னு சொல்லுவாங்க பால், சரிங்களா? அதாவது குறில் தனித்து, குறிலொற்று, நெடில் தனித்து, நெடிலொற்று, இந்த நாளும் நேரசை. அடுத்து நிறையசை எப்படி வரணும்? ரெண்டு குறில் இணைந்து அணி, ரெண்டு குறில் பிளஸ் ஒரு ஒற்று அணில், ஒரு குறில் ஒரு நெடில் விழா, ஒரு குறில் ஒரு நெடில் ஒரு ஒற்று, அப்போ விழார். இந்த அடிப்படையில் நிறையசை வரணும். அடுத்து சீர்னா என்ன? ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைகளின் சேர்க்கையே சீர் எனப்படும். இதுவே பாடலின் ஓசைக்கு அடிப்படையாய் அமையும். ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர் என சீர்கள் 4 வகைப்படும். நேர் என்பதோடு உகரம் சேர்ந்து முடிவது உண்டு. அதனை நேர்பு என்னும் அசையாக கொள்வர். நிறை என்னும் அசையோடு உகரம் சேர்ந்து முடியும் அசைகள் நிறைவு என்று கூறப்படும். இவை வெண்பாவின் இறுதியாய் மட்டுமே அசையாக கொள்ளப்படும். வெண்பாவுடைய இறுதி அசையா மட்டும்தான் வரும். எது? நேர்பு, நிறைவு, இது ரெண்டுமே. ஈரசை சீர்களுக்கு இயற்சீர், ஆசிரிய உரிச்சீர் அப்படின்னு வேறு பெயர்களும் உண்டு. இப்போ ஓரசை சீர்னா என்ன, நேர், இதுக்கு அசை எது, வாய்ப்பாடு எது அப்படின்றது தான் ஓரசை சீர். 4 என்னென்ன? நேர்னா நாள், நிறை மலர், நேர்பு அப்படின்னா காசு, நேர நேர் நேர்னு பிரித்து பார்த்தோம்னா நேர்பு காசு, நிறைவு அப்படின்றத நிறை நேர் போட்டால் பிறப்பு. இந்த 4 தான் ஓரசை சீர்க்குரிய வாய்ப்பாடுங்க. அடுத்து ஈரசை சீர் எத்தனை அப்படின்னா 4, அதில் மாச்சீர் 2, விளச்சீர் 2. அதாவது அசை எத்தனை அப்படின்னா 4, ஈரசை சீர் 4, அதுதான் மாச்சீர் 2, விளச்சீர் 2ன்னு சொல்லிட்டேன். இப்போ வாய்ப்பாடோட பார்க்க போறோம்.
நேர் நேர் தேமா, நிறை நேர் புலிமா. இந்த தேமா புலிமா அப்படின்னு சொல்கிறோம், அது மாச்சீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது ரெண்டு. அடுத்து நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். இந்த விலம் விலம்னு முடியுதுல, அதனால தான் அதை விளச்சீர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது ரெண்டு. அப்போ ஈரசை சீர் மொத்தம் நாலு. அதில் மாச்சீர் ரெண்டு, விளச்சீர் ரெண்டு. அடுத்து மூவசை சீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது காய்ச்சீர் நாலு, கனிச்சீர் நாலு. அப்போ மூவசை சீர் மொத்தம் எட்டு. என்னென்ன அதை சொல்லிட்டேன், காய்ச்சீர் நாலு, கனிச்சீர் நாலுன்னு. இப்போ அசை ப்ளஸ் வாய்ப்பாடோட நேர் 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 தேமாங்காய், நிறை நேர் நேர் புளிமாங்காய், நிறை நிறை நேர் கருவிலங்காய், நேர் நிறை நேர் கூவிலங்காய். இது காய்ச்சீர் நாலு. அடுத்து கனிச்சீர் நாலு என்னென்ன, நேர் நேர் நிறை தேமாங்கனி, நிறை நேர் நிறை புளிமாங்கனி, நிறை 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 கருவிலங்கனி, நேர் நிறை நிறை கூவிலங்கனி. இந்த காய்ச்சீர்களை வெண்சீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மூவசை சீர்களை அடுத்து நேரசையோ அல்லது நிறையசையோ சேர்க்கின்ற பொழுது நாலசை சீர் வரும் அப்படின்றத மட்டும் நம்ம இங்கே பார்க்குறோம். நாலசை சீர் வந்து பதினாறு வகையாக வரும். வெண்பாவுக்கு அந்தளவுக்கு வராது, அதனால் தேவையில்லை. உங்கள் புக்கில் அது கொடுக்கப்படவும் இல்லை.